சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சுவிரட்டு போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு கழித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம் அப்துல் சலாம், இந்த மஞ்சுவிரட்டு போட்டி எப்போது தொடங்கியது, முழு விவரம்? சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மாசிமக பெருவிழாவையொட்டி உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மஞ்சுவிரட்டு என்பதால் திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டு வயல்வெளிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் கட்டுமாறுகளாக நிறுத்தி வைத்திருந்தனர். அரளிப்பாறை கீழ்பகுதியில் தொழுவின் முன் வாடிவாசல் அமைக்கப்பட்டு கால்நடை மருத்துவர்களால் உரிய பரிசோதனை செய்யப்பட்டதில் 130 காளைகள் தொழுவில் அடைக்கப்பட்டன. களத்தில் மார்புடி வீரர்கள் 76 பேர் களமிறக்கப்பட்டனர். 5 நிலை நாட்டார்கள் ஜவுளி எடுத்து அரளிப்பாறை மலை உச்சியில் உள்ள பால தண்டாயுத வாணிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தொழுவில் உள்ள கோவில் காளைகளுக்கு வேட்டி வழங்கி முதல் மரியாதை செய்தனர். தொடர்ந்து முதலில் சிங்கம்நரி சேவகப்பெருமாள் கோவில் மாடுகள் அழித்து விடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தொழுவில் உள்ள மஞ்சுவரட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அழித்து விடப்பட்டன. அதே நேரத்தில் ஆங்காங்கே வயல்வெளிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாடுகள் கட்டுமாடுகளாக அழித்து விடப்பட்டன. இதில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என 120 மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களுக்கு தொழு அருகிலேயே பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வட்டார மருத்துவர் தலைமையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இதில் படுகாயமடைந்த 13 பேரை மேல் சிகிச்சைக்காக மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.